மாணவச் செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் முதல் பாடமான உலோகவியல் அதிலிருந்து எலிங்கம் வரைபடம் இந்த பாடத்தை பற்றி தான் இந்த பாட பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த எலிங்கம் வரைபடத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உலோகவியல் பாடத்தில் இருக்கிற சில அடிப்படை தத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்கள் எல்லாருக்குமே உலோகவியல்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் ஒரு உலோகத்தை அதனுடைய தாதுவிலிருந்து தூய்மையான முறையில் நம்ம பிரிச்செடுக்கிற மொத்த முறைக்கு தான் உலோகவியல் அப்படின்னு பேர் இப்போ இந்த உலோகத்தை வந்து என்ன பண்ணுவோம்னா தாதுவிலருந்து பிரி எடுத்து கடைசி ஸ்டேஜில் உலோக ஆக்சைடாக வச்சிருவோம் மாற்றிடுவோம் அந்த உலோக ஆக்சைடை தகுந்த ஆக் ஒடுக்கும் கரணியை பயன்படுத்தி உலோகமாக ஒடுக்கி தூய்மைப்படுத்துவோம் இதுதான் நம்ம ரொம்ப எளிமையாக உலோகவியலை சொல்ல முடியும் இந்த மாதிரி தான் இப்போ இந்த ஒடுக்கும் கரணியை தெரிவு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா நிறைய ஒடுக்கும் கரணிகள் இருக்கு ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்குவதற்கு நிறைய ஒடுக்கும் கரணிகள் இருக்கு அந்த நிறைய ஒடுக்கும் கரணிகளில் எது ஒரு தகுந்த ஒடுக்கும் கரணி அப்படிங்கிறத தேர்வு செய்ய செய்வதற்கு இந்த இலிங்கம் வரைபடம் பயன்படுகிறது இப்போ அதற்கான வெப்ப இயக்கவியல் தத்துவங்களை நம்ம பார்க்கணும் இப்போ இந்த வெப்ப இயக்கவியல் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா இப்போது இப்படி ஒரு உலோக ஆக்சைடு எடுத்துப்போம் பொதுவான வாய்ப்பாடை எடுத்துப்போம் எம்எக்ஸ் ஓஒய் அப்படிங்கிற ஒரு பொதுவான உலோக ஆக்சைடின் வாய்ப்பாடை எடுத்துக்குவோம் இப்போ இந்த உலோக ஆக்சைடு சிதைவடைந்து அதாவது ஒடுக்கம் அடைந்து உலோகமாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றப்படுகிறது உலோகமாக ஒடுக்கம் அடைஞ்சிருது இப்போ நம்ம எம்எக்ஸ் ஓஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு சிதைவடைகிறப்ப இந்த ஒடுக்கம் அடைகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் உலோகம் தனித்த உலோகம் கிடைக்கும் அது வேறு விஷயம் ஆக்சிஜன் வாயு வெளியேற்றப்படும் இப்போ இந்த சமன்பாடை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்போ ஆக்சிஜன்றப்ப கண்டிப்பாக வந்து ஓ டூ இப்போ இந்த டூ வந்து விளைபொருள்கள் சைடில் இருக்குது அப்போ எம்எக்ஸ் ஓவை வினை பொருள் சைடில் இருக்குது அப்போ அந்த டூன்றதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எம்எக்ஸ் ஓஒய்க்கு முன்னாடி ஒரு டூவை போட்டு போட்டுடுறோம் ஆனால் ஓக்கு கீழே இங்கே வந்து ஒய் இருக்குது அந்த ஒய்யை வந்து கேன்சல் பண்ணணும் அதனால் டூ பை ஒய் போட்டுடுறோம் இப்போ இங்கே டூ பை ஒய் எம்எக்ஸ் ஓஒய் இருக்குது அப்போ நீங்கள் ஓவை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சைட் டூ இருக்கும் அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோம்னா ஓ டூ இங்கேயும் இருக்கும் இப்போ உலோகத்துக்கு வருவோம் உலோகத்தை எம்மாக குறிச்சிருக்கோம் அப்போ எம்முறப்போ ஏற்கனவே டூ பை ஒய் முன்னாடி இருக்குது இங்கே எம்முக்கு கீழே எக்ஸ் இருக்குது அந்த எக்ஸ் எடுக்கிறப்ப டூ எக்ஸ் பை ஒய் அதை வந்து நம்ம வினை விளை பொருட்கள் சைடில் போட்டுட்டோம்னா உலோகமும் பேலன்ஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு வினையை நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது எம்எக்ஸ் ஓவை என்ற உலோக ஆக்சைடானது உலோகமாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுகிறது உலோகமாக ஒடுக்கமடையுது இப்போ இதுக்கு எப்படி தகுந்த ஒடுக்கும் கரணி தெரிவு செய்யப்படுகிறது இப்போ கார்பனை எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ கார்பனை ஒடுக்கும் கரணியாக நம்ம எடுத்தால் இந்த கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடாக மாறலாம் இல்லை இந்த கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாகவும் மாறலாம் சப்போஸ் நம்ம கார்பன் மோனாக்சைடை ஒடுக்கும் கரணியாக எடுத்தோம்னா அந்த கார்பன் மோனாக்சைடு உலோக ஆக்சைடில் இருக்க ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறலாம் இப்போது ஒரு சமன்பாடு வந்து முதல் சமன்பாடு உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கமடையும் சமன்பாடு மீதி கீழே சொல்லப்பட்ட ஸ்லைடில் பார்ப்பீங்க கீழே இருக்கிற மூணு சமன்பாடுகளுமே அந்த ஒடுக்கும் கரணி ஆக்சிஜன் கூட எப்படி வினை புரியுது அப்படிங்கிறதுக்கான சமன்பாடு இப்போது நம்ம எப்படி சரியான ஒடுக்கும் கரணியை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு பார்க்க பார்க்கணும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு ஒரு வெப்ப இயக்கவியல் தத்துவம் தெரியணும் அதாவது டெல்டாஜி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது டெல்டா என்றால் மாற்றம் ஜி என்றால் கட்டிலா ஆற்றல் ஸோ கட்டிலா ஆற்றலில் ஏற்படும் மாற்றத்தை நம்ம டெல்டாஜின்னு சொல்லலாம் இந்த டெல்டாஜி வேல்யூவானது ஒரு வினைக்கு எதிர்குறி மதிப்பை பெற்றிருக்க வேண்டும் எதிர்குறி மதிப்புனா அந்த டெல்டாஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக இருந்தால் என்ன அந்த வினை தன்னிச்சையாக நடக்கும் வினை அப்போ தான் அது ஸ்பான்டேனியஸ் எந்த வினைக்கு டெல்டா ஜி மதிப்பு நெகட்டிவாக இருக்கோ அந்த வினை ஸ்பான்டேனியஸ் அதாவது தன்னிச்சையாக நிகழக்கூடிய வினையாக கருதப்படும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சமன்பாடுகள் சொல்லிக்கொள்ள முதல் சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு மூன்றாவது சமன்பாடு இப்போ முதல் சமன்பாட்டை கீழே இருக்கக்கூடிய மூன்று சமன்பாடுகளுடன் நம்ம இணைக்கணும் அப்போ ஒன்று ரெண்டாவது சமன்பாடு ஒன்று மூன்றாவது சமன்பாடு ஒன்று நாலாவது சமன்பாடு இப்போ இது மாதிரி இணைச்சி என்ன பண்ணணும்னா இந்த இரண்டு இணைக்கப்பட்ட வினைகளுக்கு கப்பல்டு ரியாக்ஷன்ஸ்க்கு மொத்த நெட்டு டெல்டாஜி வேல்யூவை கண்டுபிடிக்கணும் நிகர டெல்டா ஜி மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்போ நிகர டெல்டா ஜி மதிப்பை கண்டுபிடிக்கிறப்ப எந்த இரண்டு வினைகளுக்கு எந்த இரண்டு இணைக்கப்பட்ட வினைகளுக்கு டெல்டா ஜி மதிப்பு நெகட்டிவாக வருதோ அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒடுக்கும் கரணி தான் சிறந்த ஒடுக்கும் கரணி சப்போஸ் ரெண்டு ஒடுக்கும் கரணிக்கும் நெகட்டிவாக வந்துடுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா யாருக்கு அதிகமான எதிர்குறி மதிப்பிருக்கோ இருக்கோ விச் இஸ் மோர் நெகட்டிவோ அதைத்தான் நம்ம தகுந்த ஒடுக்கும் கரணியாக எடுத்துக்கணும் இதற்கு தான் எலிங்கம் விர வரைபடம் பெரிதும் உதவுகிறது ஹெரால்டு எலிங்கம் அப்படிங்கிற வேதியல் அறிஞர் என்ன பண்ணுறாரு அவர் மெட்டலர்ஜியில் அந்த உலோகத்தை உலோக ஆக்சைடை ஒடுக்கி உலோகமாக மாத்திர வினைகளுக்கு எப்படி தகுந்த ஒடுக்கும் கரணியை தெரிவு செய்யப்படுறது எப்படி ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணுறது அது இல்லாமல் எந்த ப்ராப்பர் டெம்பரேச்சர் ரேஞ்சில் இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ்ஸை கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைபடத்தை ரெடி பண்ணார் அந்த வரைபடமில் என்னென்னா எக்ஸ்ஹச்சு ஒய்ச்சு ஆக்சுவலாக அது ஒரு கிராஃப் அது வரைபடம் அது அந்த வரைபடம் வந்து ஒரு கிராஃப் தான் அப்போ எக்ஸில் அவர் என்ன எடுத்துக்கிறாருன்னா வெப்பநிலையை எடுத்துக்கிறார் ஒய்ஹச்சில் என்ன எடுத்துக்கிறாருன்னா டெல்டா ஜி நாட் மதிப்புகளை எடுத்துக்கிறார் டெல்டா ஜி சொன்ன டெல்டா ஜி மதிப்பு எதிர்குறி மதிப்பை பெற்றிருக்கணும்னு சொன்னேன் இப்போ சொல்கிறது டெல்டா ஜி நாட் அப்போ அந்த நாட்டுன்னு என்னது ஸ்டாண்டர்ட் அதாவது திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம் இதை வந்து பல்வேறு உலோக ஆக்சைடுகள் உருவாதல் வினைக்கு கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சி அந்த மதிப்புகளையும் வெப்பநிலைக்கு மாறாக ஒரு குறிக்க குறிக்கிறப்ப ஒரு வரைபடம் கிடைக்குது அந்த வரைபடம் தான் எலிங்கம் வரைபடம் இப்போ இந்த எலிங்கம் வரைபடத்தில் எல்லாமே நேர்கோடுகள் தான் கிடைக்குது நிறைய நேர்கோடுகளுக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்குது சில நேர்கோடுகளுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் இருக்குது அப்போது டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது இது நீங்கள் எல்லாருமே படிச்சுருப்பீங்க இந்த டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் வந்து எந்த நேர்கோட்டு சமன்பாட்டிற்கு இணையாக இருக்குதுன்னா ஒய்எஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி என்பது ஒரு நேர்கோட்டிற்கான சமன்பாடு இல்லையா அந்த மாதிரி தான் இந்த டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த டெல்டா எஸ் என்ன ஆகிடுதுன்னா அந்த ஆகிடுது இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் எக் ப்ளஸ்ல எம்முக்கு பது எம்முக்கு இணையாக அதாவது சாய்விற்கு இணையாக டெல்டா எஸ்ஸும் இந்த ஒய் இன்டர்செப்டுக்கு பதிலாக அதற்கு இணையாக இந்த டெல்டா ஹெச் மதிப்பும் கிடைக்குது இப்போ இந்த மாதிரி வரையப்பட்ட வரைபடம் தான் என்ன வரைபடம் எலிங்கம் வரைபடம் இப்போ எலிங்கம் வரைபடத்தை இன்னொரு தடவை சொல்லிடலாமா எலிங்கம் வரைபடம் என்பது அச்சில் வெப்பநிலையையும் அச்சில் டெல்டா ஜீ நாட் மதிப்புகள் இந்த மதிப்புகள்லாம் யாருக்கு உலோகம் உலோக ஆக்சைடுகளாக மாறக்கூடிய இல்லை உருவாகக்கூடிய வினைகளுக்கான டெல்டா ஜி நாட் மதிப்புகள் அது எந்த வெப்பநிலையில் அந்த டெல்டா ஜி நாட்டுக்கு கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி எல்என் கேபி அப்படின்ற ஒரு சமன்பாடு இருக்குது இது ஒரு வெப்ப இயக்கவியல் சமன்பாடு இப்போ இந்த வெப்ப இயக்கவியல் சமன்பாடில் ஆறுனால் உங்களுக்கு தெரியும் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ங்கிறது வெப்பநிலை இதைத்தான் நம்ம நோட் பண்ணணும் இந்த பல்வேறு வேற வேறு வெப்பநிலைகளுக்கு இந்த கேபி மதிப்பு மதிப்புகள் எல்என் கேபின் பாருங்கள் பாருங்க அந்த கேபின்றது என்னது சமநிலை மாறிலி இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இதை நம்ம ரொம்ப நோட் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகளில் ஒரு காரணம் இதுவாக தான் இருக்க போகுது அப்போ இந்த கேபின்றது அழுத்தம் சார்ந்த சமநிலை மாறிலி இப்போ வேறு வேறு டி வருது மைனஸ் ஆர் டி எல்என் கேபி வருது இந்த வேறு வேறு வெப்பநிலைகளுக்கு இந்த டீக்கு வேறு அந்த 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 உலோக ஆக்சைடு உருவாகும் வினைகளுக்கான சமநிலையில் நிகழறது அப்படின்றத கொண்டு சமநிலை செயல்முறையில் இந்த உலோக ஆக்சைடுகள் உருவாகும் வினைகளுக்கு அதற்கான கேபி மதிப்புகளை வேறு வேறு வெப்பநிலையில் பிரதியிட்டு இந்த டெல்டா ஜி நாட் மதிப்பு கண்டுபிடிக்கப்படுகிறது புரியுதுங்களா வெ உலோக ஆக்சைடுகள் உருவாகும் வினைகளுக்கு வெவ்வேறு வெப்பநிலை மதிப்புகளுக்கு அதற்கு அதற்கான கேபி மதிப்புகளை பிரதியிட்டு இந்த டெல்டா ஜி நாட் மதிப்புகள் கண்டுபிடிச்சு அதை ஒயச்சில் வச்சு எக்ஸ்எச்சில் அந்த வெப்பநிலையை வச்சு அதை வந்து ஒரு கிராஃபாக ஆட் பண்ணுறப்ப நிறைய நேர்கோடுகள் நமக்கு கிடைக்கிது அதுதான் எலிங்கம் வரைபடம்னு சொல்கிறோம் இப்போ இந்த எலிங்கம் வரைபடம் வந்து ரொம்ப அத அதனுடைய இந்த உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கும் வினைகளில் அதனுடைய பயன்கள் வந்து அளப்பரியது அதோடய யூசஸ் வந்து அவ்வளோ அன்கம்பேரபிள் யூசஸ் நிறைய வந்து நம்ம அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராப்பர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதுக்கும் இந்த எலிங்கம் வரைபடம் வந்து பெரிதும் உதவியது இப்போது இந்த எலிங்கம் வரைபடத்திலிருந்து உணரப்படுபவை என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடில் எலிங்கம் வரைபடம் கொடுத்துருக்கு நீங்கள் வந்து அதை பாருங்கள் அந்த எலிங்கம் வரைபடத்தில் நிறைய நேர்கோடுகள் இருக்குது இல்லையா தெரியுதா நிறைய நேர்கோடுகள் இருக்குது இந்த நேர்கோடுகள் எல்லாமே மேல் நோக்கி செல்லும் வண்ணம் இருக்குது அப்போ மேல்நோக்கி சென்றால் அதோட சாய்வு வந்து என்ன அர்த்தம் பாசிட்டிவ் கரெக்டு அதோடய சாய்வு வந்து என்னது பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு சில கோடுக்கு பாருங்கள் இங்கே இந்த இந்த வரைபடத்தில் ஒரு கோடு இருக்கும் அந்த ஒரு கோடு கார்பன் கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடாக ஆக்சிஜனேற்றம் அடைவதற்கான ஒரு நேர்கோடு இருக்கும் அது மட்டும் நோக்கி செல்லும் அப்போ அதோடய சாய்வு என்ன சாய்வு எதிர்குறி மதிப்புடையது இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும் இப்போது இப்போ நம்ம நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த எலிங்கம் வரைபடத்திலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் ஆப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் எலிங்கம் டயக்ராம் தட் இஸ் எலிங்கம் வரைபடத்திலிருந்து உணரப்படுபவை யாவை எலிங்கம் வரைபடத்திலிருந்து உணரப்படுபவை அதாவது இந்த கிராஃபை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக நாலு பாயிண்ட்ஸு அது என்னென்னா சிம்பிளாக சொல்லணுன்னா சாய்வு வந்து நேர்குறி மதிப்பு இருக்குது எதிர்குறி மதிப்பு இருக்குது டெல்டா ஜி மதிப்பு ஜீரோவாகிறப்ப இந்த நேர்கோடுகளில் என்ன வந்து மாற்றம் நிகழுது அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நேர்கோடுகள் திடீர்னு ஒரு சடன் திடீர் மாற்றம் அடைஞ்சிடுது நேராக போடுற கோடு வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு ச குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு மாற்றம் இருக்குது அதில் டிவியேட் ஆகுது அது எது என்ன காரணம் இது நாளத்தையும் பா இது நாளத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எலிங்கம் வரைபடத்திலிருந்து உணரப்படுபவை இப்போ முதல்ல வந்துட்டு சாய்வு நேர்குறி மதிப்புடையது பாருங்கள் எல்லா பெரும்பான்மையான உலோகங்கள் உலோக ஆக்சைடுகளாக மாற்றப்படுற பெரும்பான்மையான வினைகளுக்கு இந்த சாய்வு வந்து நேர்குறி மதிப்புடையாது காரணம் என்ன இதை ஒரு சிம்பிளாக ஸ்லைடில் பாருங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷனில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது உலோகம் என்ன பண்ணுது ஆக்சிஜன் கூட சேர்ந்து உலோக ஆக்சைடாக மாறுது உலோகம் வந்து திண்ம நிலையில் இருக்குது ஆக்சிஜன் வந்து வாயு நிலையில் இருக்குது இந்த உலோகமும் ஆக்சிஜனும் வினை புரிந்து உலோக ஆக்சைடு என்ற திண்ம பொருளை தான் உண்டாக்குது அப்போது இந்த இந்த என்ட்ரோபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் உங்கள் எல்லாேருக்கும் என்ட்ரோப்பின்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் அது இட்ஸ் இட் இஸ் அ மெஷர் ஆஃப் டிசார்டர் ஒழுங்கற்ற தன்மையை குறிப்பது தான் வந்து என்ட்ரோபி இப்போது இந்த வினைப்படு பொருள்களில் நம்ம ஆக்சிஜன் வாயு நிலைமையில் இருக்குது அப்போ வாயு நிலைமையில் இருக்கிற ஒரு பொருளுக்கு என்ட்ரோபி அதிகமாக இருக்கும் இப்போ ஆக்சிஜன் கூட வினைபுரிய வினைபுரிய வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறையும் அப்போ என்ட்ரோபி குறையும் அப்போ என்ட்ரோபி குறையிறதுனால என்ட்ரோபி மாற்றம் அதாவது டெல்டா எஸ் என்னாகும் எதிர்குறி மதிப்பாகிடும் இப்போ நம்ம போய் அந்த டெல்டா எச் மைனஸ் த்ரீ டெல்டா எஸ்ல போய் இந்த டெல்டா எஸ் மதிப்பை பிரதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் அதனால் சாய்வு நேர்குறி மதிப்பை பெறும் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போயிடலாம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது சாய்வு எதிர்குறி மதிப்புடையது அப்படின்னு சொல்லுது இப்போ இன்னொரு சமன்பாட்டை இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போ கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடை உண்டாக்குது இப்போ கார்பன் திண்மப்பொருள் ஆக்சிஜன் வாயு கார்பன் மோனாக்சைடு கரெக்ட் அதுவும் வாயு தான் இப்போது ஒரு மோல் கார்பன் ஆக்சிஜனோட வினை புரிந்து இரண்டு மோல் கார்பன் ஒரு மோல் ஆக்சிஜனோட வினை புரிந்து இரண்டு மோல் கார்பன் மோனாக்சைடை உருவாக்குகிறது அப்போ இங்கே என்ன ஒரு மோல் ஆக்சிஜன் கூட கார்பன் புரிஞ்சு இரண்டு மோல் கார்பன் மோனாக்சைடை உருவாக்குகிறது கார்பனை விட்டுருவோம் ஏன்னா கார்பனை ஏன் விட்டுர்லான்னா அது திண்ம நிலையில் இருக்குது அதுக்கு என்ட்ரோபி ஜீரோ அதனால் அதை விட்டுறலாம் இப்போ நம்ம என்ட்ரோபி தானே இங்கே சாய்வு சாய்வாக வருது அதனால் என்ட்ரோபியாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ ஆக்சிஜன் ஒரு ஒரு மோல் ஆக்சிஜனுக்கும் இரண்டு மோல் கார்பன் மோனோக்சைடும் உருவாக்கிறது அப்போ ஒரு மோல் ஆக்சிஜன் வினை புரிஞ்சால் ரெண்டு மோல் கார்பன் மோனாக்சைடு உருவாது அப்போ வினை நக நிகழ நிகழ என்னாகும் என்ட்ரோபி அதிகமாகும் அப்போ என்ட்ரோபி அதிகமானால் என்ட்ரோபியில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னாகும் நேர்குறி மதிப்புடையதாக இருக்கும் அப்போ இந்த நேர்குறி மதிப்புடைய என்ட்ரோபி அதாவது என்ட்ரோபி மாற்றத்தை டெல்டா எஸ் கொண்டு போய் அந்த டெல்டா ஜி இஸ் டு டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எச்சில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்னாகும் இந்த மதிப்பு எதிர்குறியை பெற்றுவிடும் அப்போ டெல்டா ஜியோ அந்த சாய்வினுடைய குறி வந்து எதிர்குறி மதிப்பை பெற்றுவிடும் இதுதான் இரண்டாவது பாயிண்ட்டு மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வரைபடத்தில் நம்ம டெல்டா ஜி மதிப்பு வந்து ஒரு ஜீரோ மதிப்பு இருக்கும் அதாவது நெகட்டிவ் மதிப்பெல்லாம் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோக்கு மேலே பாசிட்டிவ் வேல்யூஸ்லாம் வரும் இப்போ இந்த நேர்கோடுகளை வந்து நம்ம எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா பொலேட்னு என்னது இந்த நேர்கோடுகளை நம்ம இழுக்கணும் இழுத்தோம்னா அந்த ஜீரோ என்று அந்த டெல்டாஜி மதிப்பு எப்போ ஜீரோவாக இருக்கோ எந்த கோட்டில் ஜீரோ பூஜ்ய மதிப்பினை பெற்றிருக்கிறதோ அதை எல்லா கோடும் கட் பண்ணிட்டு தான் போகும் அப்போ என்ன அர்த்தம்னா வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க டெல்டாஜியோட மதிப்பு உயர்ந்துகிட்டே போகுது அப்படி உயர்ந்துக்கிட்டே போ போய்ட்டு அது வந்து நேர்குறி மதிப்பை கூட அடையும் அந்த இடத்துல எப்போ டெல்டாஜி மதிப்பு நேர்குறி மதிப்பை பெறுதோ அப்போ வந்து அந்த உலோக ஆக்சைடுகளுக்கு நிலைப்புத்தன்மை குறைவாக இருக்கும் அப்போது இந்த நேர்கோட்டினை இந்த ஜீரோ என்ற டெல்டாஜி ஜீரோவாக உள்ள கோட்டினை இந்த நேர்கோடுகள் எலிங்கம் நேர்கோடுகள் எந்த பாயிண்டில் கட் பண்ணுதோ அந்த இடத்துல டெல்டா டெல்டாஜியோட மதிப்பு ஜீரோவாக இருக்கும் அந்த அந்த மதிப்பிற்கு மேலே டெல்டா ஜி வந்து நேர்குறி மதிப்பை பெற்றிருக்கும் அந்த மதிப்பிற்கு கீழே டெல்டா ஜி மதிப்பு எதிர்குறியை பெற்றிருக்கும் இந்த எதிர்குறியை பெற்றிருக்கக்கூடிய இந்த இடத்தில் இந்த உலோக ஆக்சைடுகள் நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கும் இதுதான் இந்த மூன்றாவது பாயிண்ட் சொல்லுது அப்போ டெல்டாஜி மதிப்பு எங்கெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த உலோக ஆக்சைடு வந்து நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கும் இது தான் மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா எலிங்கம் வரைபடத்தில் மேலே இருக்க மேலர்க்கூடுங்களை பாருங்களேன் மேலர்க்கூடை பார்க்குறப்ப இந்த ஹெச்ஜிஓ ஏஜி டூஓ உருவாதல் இதற்கெல்லாம் வந்துட்டு இந்த எல்லாமே டெல்டா ஜி மதிப்பு கொஞ்சம் நேர்கூரி மதிப்பை அடைகிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா சாதாரண அது வெப்பநிலையும் ரொம்ப அதிகமாக இருக்காது அறநூறுலேருந்து எருநூ எட்நூறுக்குள்ளவே இருக்கும் அந்த அறநூறுலேருந்து எட்நூறுக்கு போகிறப்பவே டெல்டாஜி மதிப்பு டெல்டா ஜி நாட் மதிப்பு எப்படி இருக்குன்னா நேர்கூரி மதிப்பை பெற்றிருக்கும் அப்போ அந்த மிதமான வெப்பநிலைகளிலேயே இந்த ஹெச்ஜிஓ ஏஜி போன்ற உலோக ஆக்சைடுகள் நிலைப்புத்தன்மை அற்றவை அதாவது என்ன அர்த்தம் நமக்கு நாம் அந்த உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குவதற்கு தனியாக ஒடுக்கும் காரணியெல்லாம் போட தேவை இல்லை சாதாரண மிதமான வெப்பநிலையிலே இந்த ஆக்சைடுகள்லாம் எளிதில் சிதை உறும் இது இது ஒரு இது இது இதையும் தெரிஞ்சுக்கலாம் கூடவே என்னென்னா இந்த கோடுகள் போகிறப்ப திடீர்னு ஒரு ஒரு பர்டிகுலர் வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் டீவியேட் ஆகுது எலிங்கம் வரைபடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சில கோடுகள் நேராக செல்லும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அந்த வரைபடத்தில் டாட் இருக்கும் அதுக்கு மேலே அப்படியே டிவியேட் ஆ ஆகிருக்கும் தசை மாதிரி போயிருக்கும் அப்போ என்ன அர்த்தம் அந்த பர்டிகுலர் வெப்பநிலைக்கு மேலே அந்த பர்டிகுலர் வெப்பநிலையில் நிலைமை மாற்றம் நடக்குது அதாவது ஃபேஸ் ட்ரான்சிஷன் உருகுதல் ஆவியாதல் இதைத்தான் வந்து ஃபேஸ் ட்ரான்சிஷன் சொல்லுவோம் இப்போ நீர்ம நிலையிலேருந்து திண்ம நிலையிலேருந்து நீர்ம நிலைக்கு போகிறது இல்லை நீர்ம நிலையிலேருந்து ஆவியாக ஆகிறது இதெல்லாம் தான் நிலைமை மாற்றம் ஸோ அதெல்லாம் வந்து இந்த எலிங்கம் வரைபடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக எலிங்கம் வரைபாட்டின் வரைபடத்தின் பயன்பாடுகள் எலிங்கம் வரைபடத்தின் பயன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த எலிங்கம் வரைபடம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு உலோகத்தை உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்குவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்ப்போம் இதை ஒரு முக்கியமான மூணு பாயிண்ட் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த எலிங்கம் வரைபடம் திரும்பவும் சொல்கிற எதுக்கு பயன்படுது சரியான ஒரு ஒடுக்கும் கரணியை தெரிவு செய்யவும் எந்த வெப்பநிலை எல்லையில் இந்த ஒடுக்கம் ஒடுக்கம் நிகழ்ச்சி நன்முறையில் அதாவது எஃபெக்டிவாக நடக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த எலிங்கம் வரைபடம் உதவுது இப்போ இதை எப்படி இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா இந்த உழ இந்த உலோகத்திற்கும் இந்த உலோகத்திற்கும் அந்த ஒடுக்கும் கரணிக்கும் இந்த ஆக்சிஜனை கவருவதற்கான ஒரு போட்டி அப்படின்னே சொல்லலாம் உலோக ஆக்சைடு வந்து நிலைப்புத்தன்மை உடையதாக இருந்தால் உல ஆக்சிஜன் கூடவே தான் இருக்கும் ஒடுக்கும் கரணி கூட போகாது சப்போஸ் ஒடுக்கும் கரணியோடய ஆக்சைடு வந்து நிலைப்புத்தன்மையுடையதாக இருந்தால் இந்த உலோகத்துக்கூட இருக்க ஆக்சிஜன் எளிதில் உலோகத்தை விட்டு இந்த ஒடுக்கும் கரணியோடு சேர்ந்து அது அதோட ஆக்சைடாக மாறிடும் இதுதான் வந்து ஒடுக்கம் அடைதலில் இங்கே முக்கியமாக ஒரு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுது இப்போ இதோட பயன்பாடுகள் முதல் பயன் தான் நான் முன்னமே சொல்லிட்டேன் அதாவது ஹெச்ஜிஓ ஏஜி இந்த மாதிரி ஆக்சைடுகள் எல்லாமே எப்படி இருக்குது வரை எலுங்கும் வரைகோடுகள் வரைபடத்தில் மேலே இருக்குது மேலே இருக்கிறதுனால டெல்டாஜி மதிப்பு கொஞ்சம் வந்து ரொம்ப எதிர் குறைந்த எதிர்குறி மதிப்பு அதாவது பாசிட்டிவாக கூட போகலாம் அப்போ மிதமான வெப்பநிலைகளிலே இவைகள் வந்து எளிதில் சிதைந்துவிடும் அதனால் ஒடுக்கும் கரணி இந்த ஆக்சைடுகளுக்கு தேவையில்லை புரியுதா இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இப்போது இதுக்கு வேறு எடுத்துக்காட்ட எடுத்துக்கணும் அதாவது நிறைய நேர்கோடுகள் இருக்குது எலிங்கம் வரைபடத்தில் இல்லையா கீழே இருக்கிற வரைக்கோடுகளை பெற்றுள்ள உலோக ஆக்சைடுகள் உலோகங்கள் மேலே வரைக்கோடுகளை பெற்றுள்ள உலோக ஆக்சைடுகளை ஒதுக்கும் இந்த இதை ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான் எலிங்கம் வரைபடமே வேறு நம்ம போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம் யாருக்கெல்லாம் எந்த உலோக ஆக்சைடுக்கெல்லாம் கீழே எலிங்கம் வரைக்கோடுகள் இருக்கோ அந்த பொருட்கள் எல்லாம் அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அந்த தனிமங்கள் எல்லாம் அதற்கு மேலே எலிங்கம் வரைகோடுகளை பெற்றுள்ள உலோக ஆக்சைடுகளை ரெடியூஸ் பண்ணும் அவ்வளோதான் அப்போ நம்ம இது வந்து சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்டானால் நம்ம கிராஃபில் எதை பார்க்கணும் யார் கீழே இருக்காங்கன்னு பார்க்கணும் யாரோட நேர்கோடு கீழே இருக்குது அது நிலைப்பு தன்மை உடையது அதனால் அது ஒடுக்கும் கருணியாக செயல்படும் இப்போ ரெண்டு பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் அலுமினாவையும் குரோமிக் ஆக்சைடும் எடுத்துக்கலாம் அலுமினா ஏஎல் டூ ஓ த்ரீ குரோமிக் ஆக்சைடு குரோமியம் ஆக்சைடு சிஆர் டூ த்ரீ இப்போ குரோமியம் ஆக்சைடு வரைக்கோடு பாருங்களேன் மேலே இருக்கும் அலுமினியம் வரை வரைக்கோடு பாருங்களேன் கீழே இருக்கும் அப்போ கண்டிப்பாக நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அலுமினா அதாவது அலுமினாவை சொல்லக்கூடாது கீழே வரைகோடு யார் இருக்கோ அதை தனிமமாக எடுத்துக்கணும் அலுமினாவோட வரைகோடு கீழே இருக்குது அதனால் அலுமினியமாக எடுத்துக்கணும் மேலே நம்ம குரோமியம் ஆக்சைடை நம்ம எடுத்துக்கிறோம் குரோமிக் ஆக்சைடை சிஆர் டூ ஓத்திரியை அப்போ சிஆர் டூ ஓத்திரி ஒடுக்க மடைஞ்சு சிஆராக மாறக்கூடிய ஒடுக்க வினைக்கு அலுமினியத்தை நம்ம என்ன பண்ணலாம் ஒடுக்கும் கரணியாக எடுத்துக்கலாம் ஆனால் அலுமினியம் ஆக்சைடோட நேர்கோடுக்கு கீழே இருக்கிற மெக்னீஷியத்தை அலுமினியத்தை ஒடுக்கிறதுக்கு எடுத்துக்க முடியாது ஸோ என்ன பாயிண்ட் புரியுது யாரோட நேர்கோடு கீழே இருக்கோ அவங்க தான் சிறந்த ஒடுக்கும் கரணி அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் இன்னும் என்னென்னா சில நேர்கோடுகள் வந்து என்ன ஆகுனா ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளும் இப்போ இதே அலுமினியம் ஆக்சைடும் குரோமிக் ஆக்சைடும் இது மெக்னீஷியா மெக் நம்ம எப்படி எடுத்துக்கலாமே மெக்னீஷியம் ஆக்சைடு உருவாதலுக்கான ஒரு நேர்கோடு இருக்குல்ல அந்த நேர்கோடையும் அலுமினியம் ஆக்சைடு உருவாதலுக்கான ஒரு நேர்கோடு இருக்குல்ல அதையும் நம்ம எடுத்துப்போம் பாருங்கள் மெக்னீஷியம் ஆக்சைடோட மெக்னீசியம் ஆக்சைடு உருவாதலோட நேர்கோடு கீழே இருக்கும் அலுமினியம் ஆக்சைடோட நேர்கோடு மேலே இருக்கும் கிராஃபை பாருங்கள் இந்த கிராஃபில் இந்த ரெண்டு நேர்கோடும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டிகிரியில் ஒன்றை ஒன்று வெட்டிக்கும் இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டிகிரிக்கு கீழே மெக்னீஷியத்தோட கோடு கீழே இருக்கும் அதனால் மெக்னீஷியத்தை அலுமினாவை ஒடுக்குவதற்கு பயன்படுத்தலாம் அதே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே பாருங்கள் அலுமினியம் ஆக்சைடோட கோடு கீழே இருக்கும் மெக்னீஷியாவோடய கோடு மேலே வந்துட்டு அப்போது மெக்னீசியம் ஆக்சைடை ஒடுக்குவதற்கு அலுமினியத்தை பயன்படுத்தலாம் அப்போ எப்படியாக இருந்தாலும் என்ன எந்த பர்டிகுலர் வெப்பநிலையில் இந்த வரைக்கோடுகள் வெட்டிக்குதுன்னு பார்க்கணும் நீ வெட்டு வெட்டாமல் போ ஆனால் அந்த வரைக்கோடு கீழே இருக்கான்னு பார்க்கணும் அப்போ வெட்டி யார் கீழே இருக்கிறாங்களோ அவங்க தான் ஒடுக்கும் கரணி எங்கே வந்து கீழே இருக்கிறாங்களோ அந்த வெப்பநிலையில் தான் அதுதான் கண்டிஷன் நம்மளுடைய பாடப்பகுதியில் பிற்பகுதியில் கொடுத்த கேள்விகள் கூட சில கேள்விகள் இதற்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் என்ன நிபந்தனைன்னு கேட்டிருப்பாங்க நிபந்தனைன்னு நம்ம இதை தான் பார்க்கணும் எந்த வெப்பநிலையில் வெட்டிக்குது அந்த வெட்டிக்கொள்வதற்கு முன் அதோட நிலைமை என்ன அது கீழே இருக்கா மேலே இருக்கா வெட்டிக்கொண்ட வெட்டிக்கொன்ற அந்த வெப்பநிலைக்கு மேல் அது கீழே இருக்கா மேலே இருக்கா அப்போ யார் கீழே இருக்காங்களோ எந்த நேர்கோடு கீழே இருக்கோ அது வந்து ஒடுக்கும் கரணியாக செயல்படும் இதுதான் வந்து பயன்பாடு ரெண்டு இதில் வந்து நிறைய எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நான் இப்போ மூன்றாவது பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு அதாவது கார்பன் ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு உருவாகும் வினை இந்த ஒரு நேர்கோடு மட்டும் பாருங்கள் கீழ்நோக்கி இருக்கும் அப்போ நோக்கி இருக்கிறப்ப இரும்பு ஆக்சைடு உருவாதல் வினையை வந்து அந்த வினையை நம்ம எடுத்து இது கூட கம்பேர் பண்ணலாம் ஒரு அரௌண்ட் ஒரு எட்நூறு டிகிரி வெப்பநிலையில் வந்து இது ரெண்டும் வெட்டிக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த வெப்பநிலைக்கு முன்னாடி வந்து இரும்பு தான் கீழே இருக்கும் நம்ம கிராஃபை பார்த்தோம்னா தெரியும் அப்போ இரும்பை வந்து நம்ம ஒடுக்கும் கரணியாக கார்பனுக்கு பயன்படுத்த முடியாது அல்லது இரும்பு ஆக்சைடை ஒடுக்குவதற்கு கார்பனை பயன்படுத்த முடியாது ஏன்னா கார்பனோட நேர்கோடு இரும்பு ஆக்சைடு இரும்பிற்கான நேர்கோட்டினை விட மேலே இருக்கும் எப்போ எட்நூறு டிகிரிக்கு தோராயமாக எட்நூறு டிகிரிக்கு முன்னாடி எட்நூறு டிகிரி வெப்பநிலைக்கு முன்னாடி ஆனால் எட்நூறு வெப் டிகிரி வெப்பநிலைக்கு தாண்டி பாருங்களேன் இந்த இரும்பு ஆக்சைடு உருவாதல் வினைக்கான அந்த நேர்கோடு மேலே போயிட்டுருக்கோம் கார்பன் கார்பன் மோனாக்சைடாக மாறுற வினைக்கான நேர்கோடு கீழே வந்துட்ருக்கும் ஸோ கார்பன் மோனாக்சைடோட நேர்கோடு கீழே வந்துச்சா அப்போ கீழே வந்துவிட்டா டெல்டாஜி மதிப்பு அதிக எதிர்குறி மதிப்பு பெற்றுருமா அப்போ டெல்டாஜி மதிப்பு அதிக எதிர்குறி மதிப்பு பெற்றுருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சிறந்த ஒடுக்கும் கருணி தானே அப்போ சிறந்த ஒடுக்கும் கருணி தான் ஆனால் அந்த அந்த வெப்பநிலைக்கு முன் கிடையாது அந்த வெப்பநிலையை தாண்டி குறைவான வெப்பநிலையை நம்ம எடுத்துக்கலாம் சிறந்த வெப்பநிலையாக எடுத்துட்டு அந்த வெப்பநிலையில் இந்த ஒடுக்க வினையை நிகழ்த்தினால் ஒ இந்த ஒடுக்கமானது சிறப்பாக நடைபெறும் இதுதான் வந்து மூன்றாவது பயன்பாடு இப்போது இந்த ஒடு இந்த எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் இவ்வளோ நிறைய விஷயங்களை நமக்கு அள்ளி அள்ளி தந்த இந்த எலிங்கம் வரைபடம் சில விஷயத்தில் வரம்புகளை பெற்றிருக்கிறது அது என்னன்னு பார்த்தோம்னா துணை வினைகளை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை இந்த வினை வந்து இந்த எலிங்கம் வரைபடம் இந்த இது இந்த வினைகள் நிகழும்போது நிகழக்கூடிய துணை வினைகளை பற்றி சொல்லலை வினையோட வேகத்தை பற்றியும் கணக்கில் எடுத்துக்கல வெப்ப இயக்கவியல் சாத்தியத்தன்மையை சொல்லுது ஆனால் ஒரு வினை எவ்வளோ வேகத்தில் நிகழும் அப்படிங்கிறத சொல்லலை இது ஒரு முக்கியமான வரம்பு ரெண்டாவது வரம்பு என்னென்னா நம்ம இந்த டெல்டா ஜிநாட்டுன்றது ஒய்நா ஒய் அச்சில் குறிச்சிருப்போம்ல அந்த டெல்டா ஜிநாட் மதிப்பு எப்படி கணக்கிட்டிருப்போம் பாருங்கள் மைனஸ் ஆர்டி எல்என் கேபின்ற சமன்பாட்டை பயன்படுத்தி தான் கணக்கு பண்ணியிருப்போம் அப்போ அந்த அது வந்து என்னது ஒரு சம செயல்முறையில் வந்து நடக்கக்கூடிய சமநிலை செயல்முறையாக வந்து அதை கருத்தில் கொண்டு தான் அந்த டெல்டா ஜீனாட் மதிப்பு பெறப்பட்டிருக்கு ஏன்னா கேபின்றது ஒரு சமநிலை மாறிலி அழுத்தம் சார்ந்த சமநிலை மாறிலே அப்போ இந்த வினை வந்து ஒரு சமநிலை செயல்முறையாக கருதி இந்த டெல்டா ஜீனாட் மதிப்புகளை கணக்கு செய்து அதை வந்து குறிச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலே ஒரு உலோக ஆக்சைடு உருவாதல் வினை வந்து எல்லா வினைகளும் சமநிலையில் நிகழக்கூடிய வினைகளே கிடையாது அது உண்மை கிடையாது உண்மை அந்த நிபந்தனை உண்மை கிடையாது அதனால் இது வந்து எல்லா வினைகளுக்கும் பொருந்தாமல் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் ஸோ இதுதான் எலிங்கம் வரைபடத்திலிருந்து நாம் அறியக்கூடியவை உணரக்கூடியவை அதனுடைய பயன்பாடுகள் மற்றும் வரம்புகள் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு உலோகவியலில் அதுவும் இன்னும் கேட்டால் மெட்டலர்ஜி மெட்டலர்ஜி மெட்டலர்ஜிக்கல் என்ஜினியரிங் உலோகவியல் சிறு சார்ந்த பொறியியல் பாடத்தில் வந்து இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக கருதப்படுகிறது இந்த பாடப்பகுதியினை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அனைவரும் எதிர் எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் இந்த பாடப்பகுதியினை நன்முறையில் தயார் செய்து உங்கள் தேர்வுகளை நன்முறையில் எழுதி வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டபசாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்